ഇളയ കുമാരനക്ക് പസിത്തത്. തകപ്പൻ വന്ന് സാപ്പാട് കൊടുക്കില്ല. ഏൻ അവൻ മരിത്തവർ കൂട്ടത്തിലിരുന്നാ ഉയിരോട് ഇരിക്കുന്നവരെ മരിത്തവരിടത്തിൽ തേടി കാണ മുടിയാതെ. വീട്ടിലെ വേലക്കാരനക്ക് ബിരിയാണി, ആണ സ്വന്ത മകനക്ക് സാപ്പാടില്ല. ഏ അവൻ മരിത്തവർ കൂട്ടത്തിലിരുന്നാ ദേശത്തിൽ പഞ്ചമുണ്ടാണത്. അവൻ മരിത്തവർ കൂട്ടത്തിൽ ഇരിക്കാൻ ഉയിരോടെ ഇരിക്കുന്ന തകപ്പൻ അങ്ങേ വരവില്ല, വര മുടിയാതെ വരമാട്ടാർ. അവൻ തകപ്പനെ നനയ്ക്കിറാണ്, തകപ്പൻ വീട്ടെ നനയ്ക്കിറാണ്. പത്മുത്തീവിലെ യോവാൻ കർത്തരെ നനയ്ത്ത പോലെ വന്നാർ. ആനാൽ പഞ്ചിക്ക് മുന്നാക ഇരുന്ന് ഇളയകുമാരൻ തകപ്പനെ നനയ്ക്കിറാൻ, തകപ്പൻ വരവില്ല. ഉയിരോടെ ഇരിക്കുന്നവരെ മരിച്ചവരുടെ ഇടത്തിൽ തേടുകിறது என்ன? അവർ ഇങ്ങേ ഇല്ല. നാം യാരോട് ഐക്യം കൊള്ളുകരോം, യാരോട് ചേർന്ന് എല്ലാരെയും നേശിയുങ്ങൾ, ആനാൽ എല്ലാരോടും ഐക്യം കൊള്ളാതിരുങ്ങൾ. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாரோடு சேர்ந்து இருக்கிறோம், யாரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம், ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாய் புரிந்து கொள்ளுங்கள். என்ன? என் தேவ பிரசன்னத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வருகிற எந்த ஃபெலோஷிப்போ எந்த ஐக்கியமோ எனக்கு வேண்டாண்டவரே. எனக்கு நீங்க எப்பவுமே சமீபமா இருக்கணும், எனக்கு நீங்க எப்பவுமே சமீபமா இருக்கணும். நம் எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம்? சங்கீதம் ஒன்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரம் எடுத்து அங்க போய் சேர் போட்டு உட்கார கூடாதான். அப்படி உட்காருகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் நாம் திடீர்னு தேடும் போது அவரை தெரியாது. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. எஸ்ராவில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கொஞ்ச கிருபை. அந்த கொஞ்ச கிருபை தான் என்ன தெரியுமா, தகப்பன் வீட்டை நினைக்க வச்சது. திரும்பி வா, வாசல் அடைபடும் முன்னே திரும்பி வா. தகப்பனுக்கு அங்க வர முடியாது, ஆனா நீ தகப்பன்ட்ட வரலாம். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. இப்போ இந்த இளையகுமாரன் இருக்கிற இடத்துல அப்பா வர முடியாது, அப்பா வர மாட்டார். ஆனா மகனே, உனக்கு நான் ஒரு ஃபேவர் பண்றேன். என்ன? நீ என்கிட்ட திரும்பி வா, நீ என்கிட்ட திரும்பி. அந்த இளையகுமாரன் திரும்பி வருகிறான் பாருங்கள். அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை. இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி வராங்க. ஓகே, என்னுடைய கேள்வி, யார் ஓடி வரா? இளையகுமாரன் எப்படி வந்திருப்பான்? ரெண்டு பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு, ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூல்ல எக்ஸாம் முடிஞ்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளை ஃபுல்லா பாஸ் ஆகிட்டான், இன்னொரு பிள்ளை எல்லா பாடமும் வழக்கம் போல ஃபெயில் ஆயாச்சு. இப்போ ரெண்டு பேரும் ஸ்கூல் பஸ் விட்டு இறங்கி வராங்க. வீட்டில் ஃப்ரெண்டு ஹாலில் வந்து அப்பா இருக்கிறார். எந்த பிள்ளை உள்ள ஸ்பீடாக ஓடி வருவா? மற்ற பிள்ளை ரிப்போர்ட் கார்டு வச்சு அப்பா இருக்காரா? ஹல்லேலூயா. இந்த இளையகுமாரனை எவ்வளோ தயங்கி தயங்கி வந்திருப்பான். வாசல்ல இருந்தே எத்தி பார்த்துட்டு இருக்கிறார். அவர் வாசற்படியில் வந்து விட்டார். வாசல் அடைபடும் முன்னே திரும்ப. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய்ப்போல் இருப்பாய். அவன் திரும்பிட்டான். மறித்தவர்களிடத்திலிருந்து தகப்பனிடமாய் திரும்பிட்டான். திரும்பி கால் எடுத்து வச்சு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்க பார்த்தான். அதுக்கு மேல அவனை நடக்க விடல. ஏன்னா தகப்பனுக்கு தெரியும், பிள்ளை இன்னும் சாப்பிடல, அவனுக்கு சாப்பாடே இல்லை. ஹே, உனக்கு நீ இருக்கிற இடத்துல அவர் வரல, ஆனா அதுக்காக உன் நிலைமை தெரியாம இல்ல. அடுத்த ஸ்டெப் வீடு வர நீ நடந்து வா, விடல, பனிஷ் பண்ணல. நீ
திரும்பிட்டேனா உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவரை போல் ஒரு நல்ல தேவன் எங்கும் இல்ல. அவன் திரும்பினதோ ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி அணைச்சு முத்தமிட்டு அவனை வீட்டுக்குள்ள கொண்டு போறார். எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார்? ஒரு ஒரு என்ன ஒரு உயிர்ப்பின் நாள் ஒரு ரிசரக்ஷன் டே செய்தியை கேட்டுட்டு போறதுக்கா? இல்ல, நீ திரும்பணும்.